ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ நான் தான் உங்கள் கலர் கண்ணாடி மனோஜ். என்னடா பாக்ஸும் கைமா உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இப்போ தானே ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பிக் பில்லியன் டே முடிஞ்சது. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ப்ரெஷர் குக்கர். ஸோ இது வீட்டுக்கு அம்மாவுக்கு தேவையான பொருள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹோம் அப்ளையன்சஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஒன்றுனா வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜியானோட குக்கர் ப்ரெஷர் குக்கர் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டெலிவரி பண்ணது இது தான். ஸோ நல்லா பேக்கடாக ஃபுல் பேக்கடாக காம்போ ஆஃபரில் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. பார்ப்போம், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸோ நல்லா பேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ மேலே அட்ரஸ் போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நீ அப்படியே எடுத்து சைடில் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, எலி பூந்து விளையாடி இருக்கு இதில். அது இப்படி தான் டெலிவரி பண்ணாங்க, இப்படி தான் நமக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ என்னென்ன இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே பிரிச்சு என்ன எப்படி இருக்குது, ஒழுங்காக தான் வந்திருக்கா இல்லை உள்ளேயும் அடிபட்டுருக்கான்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ வாங்க கைஸ் அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பில் இருக்குது. இது எவ்வளோ வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் போக உள்ள போனோம். உள்ளே போனீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் இருக்குது, ப்ரெஷர் குக்கர் வாரண்டி கார்டும் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி தான் இருக்கும், ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பார்த்துட்டோம் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே டூஸு டோன்ட்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். இப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது இப்படி இருக்குது. இதை இங்கே ஒரு பெரிய குண்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னது இருக்குது, சின்ன பாக்ஸ் இருக்குது இதில். ஸோ இதையும் வச்சுருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஸோ கையில் பிடிக்கிற ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் லிட் இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு சின்ன சைஸில் ஒரு லிட் இருக்குது, சின்ன சைஸில் ஒரு லிட் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். அப்புறமா திருப்பியும் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் இருக்குது. அது போல் இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ். ஸோ இது இருக்கும். அதே மாதிரி இது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஸோ கைப்பிடிக்கும் இது இன்னொரு இது போல இருந்து அதையும் பார்ப்போம். லாஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 லிட்டர் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதையும் பார்ப்போம் நாம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ என்னென்னு பார்ப்போம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சின்ன குக்கர் இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுது 2 லிட்டராக இருக்கும். ஸோ நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க, வெயிட்டாக ரொம்ப வெயிட்டாக இல்லை. ஸோ ஓரளவு வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவு வெயிட் இருக்குது பரவாயில்ல. ஸோ இதை வந்து ஒரு இது 2 லிட்டர்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்தீங்க அப்படின்னா இது இது பார்த்தீங்கன்னா 3 லிட்டர். ஸோ இது அதுவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ நான் வாங்கினது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இண்டக்ஷன் உள்ளது இல்லை. ஸோ இது வந்து பிஜிஎம் பிராண்ட் உள்ளது. ஸோ ISI முத்திரையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 3 லிட்டர். ஸோ இதை இதை வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பெருசு இருக்குது, இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு.
சிரிப்பு. ஸோ இருக்கையில் இதுதான் ரொம்ப 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 பெருசு. இதுதான் வந்து 5 லிட்டர். இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு. இது 5 லிட்டர். ஸோ இது வந்து 2 லிட்டர், இது வந்து 3 லிட்டர், இது வந்து 5 லிட்டர். ஸோ இதுக்கான லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து சின்னது இதுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓடுது. ஸோ இது வந்து இதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரப்பர்லாம், ஸோ இந்த ரப்பரை ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது இது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் என்ன இருக்குன்னு. இதில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க விஷயம் இதுதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா 3 குக்கர் இருக்குது, ஆனால் இருக்கிற 2 லிட்டு தான் இருக்குது, 2 மூடி தான் இருக்குது. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் உள்ளே சர்ச் பண்ணி பார்த்தேங்க, என்னடா இது ஒன்று தராம விட்டுட்டாங்களோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 2 சேர்த்து ஒரே ஒரு மூடி தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு. ஸோ இதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரே ஒரு லிட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணணும். இதனால தான் காம்போ ஆஃபர்னு சொன்னாங்க தெரில, இப்படி தான் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க, இதே நம்ம தனியாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா கடையில் போய் தனியாக வாங்கியிருந்தால் இதுக்கு ஒரு மூடி இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் போல். ஓகே, நம்ம வாங்கிட்டோம் நாமோ, இது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ்க்கும் தேவையான மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இங்கே ஹேண்டிலில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம குக்கர் ரெடி ஆகிடும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இல்லை, நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இது தான். நான் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிட்டேன், இங்கே எல்லாமே நான் ஸ்க்ரூ பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ மேலேயும் நல்லா போய் நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸோ பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க சுடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, இது ரெண்டும் ஒரே சைஸ் தான். நம்ம எது வேணால் இதுக்கு வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ எதுக்கு வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், இதை மாற்றி கூட யூஸ் பண்ணலாம், இப்படி கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னால அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு மீடியம் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஆவரேஜாக இருக்குது. இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் குக்கிங் அப்படின்லாம் அப்படின்னா அதை வேணும், அவங்களுக்கு வேணால் இது வாங்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவாங்க, நிறைய பேர் குக் பண்ணுவாங்க, வீட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் த பெஸ்ட் ஒன். ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராகலாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, சமைச்சி சாப்பிட முடியும், அப்படி தான் இருக்கும். ஸோ ஸோ இது வேறு இன்னும் கொஞ்சம் காசு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலான ஒரு குக்கர். ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்து பே பண்ணீங்க அப்படின்னா இதோட ஒரு நல்ல டெக்னாலஜியில் வருது. ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாட்டம் சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஆச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால இது எல்லாமே பண்ணியிருக்கிறது. ஸோ பாட்டம் சாண்ட்விச்னா என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும், பாட்டமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும், ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் இன்பிட்வீன் கேப்பில், ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாட்டம் சாண்ட்விச்சில் அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க உள்ளே. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கீழேருந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது, கீழேருந்து ஃபயர் பற்ற வைக்கும்போது இங்கே என்ன ஆகும், மேலே எல்லா இடத்துலையுமே ஹீட் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ அதுக்காக வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டும் அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இது அப்படி இல்லை, இது நார்மல், எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால தான் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப வெயிட்டு அதிகமாகவும் இல்லை, மாடரேட்டான வெயிட்டு தான் இது. ஸோ அதில் ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும், நல்லா கொஞ்சம் காஸ்ட் அதிகம்னால ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த என்னோடய இந்த அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த குக்கரை பற்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள் வீடியோ பெறுது உங்கள் மனோஜ். பாய் பாய்.